கணவன் இறந்த பிறகு மனைவிடம் இருக்கும் தங்கத்திற்கு ஜகாத் தர வேண்டுமா ஒருவரிடம் நகை இருப்பினும் கடன் உள்ளதால் ஜகாத் தர வேண்டுமா பெண்கள் அணியக்கூடிய நகைகளுக்கு ஜகாத் இல்ல முதலாவது அதன் சரியான ஹதீஸ் எந்த ஒரு அறிவிப்பிலுமே அனைத்துமே பலவீனமானது பெண்கள் அணியிற நகைகளுக்கு ஜகாத் கொடுக்கிறது சம்பந்தம் வரக்கூடிய செய்திகள் ஆனால் நகை தங்கத்தை பிஸ்னஸுக்காக வச்சுருந்தா தான் ஜகாத்துக்குள்ளவருமே தவிர நகை வந்து ஒரு ஆடையோட சம்மந்தப்பட்டது நீங்கள் இது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் இதுதான் அதிகமான அறிஞருடைய கருத்து இது சம்பந்த விரிவாக ஒவ்வொரு செய்தியையும் ஆதாரத்தோடு நான் ம முன்னாடி பேசியிருக்கிறேன் இது இங்கே வந்திருக்கிற சொல்கிறேன் ஆனால் சில அறிஞர்கள் இருக்குதுன்னு கருத்தையும் சொல்கிறாங்க இருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்கிறாங்க சரிதானே சஹாபாக்கள்ல இல்லைன்னு சொல்லக்கூடிய பலர் இருக்கிறாங்க அந்த கருத்தை நம்ம சரியாக பார்க்குறோம் ஏன்டா அதில் சரியான ஒரு செய்தி ஆதாரபூர்வமானது எதுவுமே கிடையாது எல்லா ஹதீசருமே பலவிதமான ஹதீசர்கள் அப்போ எனவே ஒரு பெண் தண்டை இருக்கக்கூடிய நகைகளுக்கு தான் அணியக்கூடிய நகைக்கு ஜகாத் கொடுக்க வேண்டியது கிடையாது என்பது என்னுடைய கருத்து நீங்கள் எடுக்கலாம் அல்லது உங்களுக்கு வேற ஒருத்தர் கருத்து சரியாப்பட்டால் எடுக்கலாம் நான் இது சம்பந்தமாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் ஆதாரத்தோட விரிவாக பேசி இருக்கிறேன் ஹை அப்போ செல்லம் அந்த கையில கூடிய வளையல் நரகத்திர நெருப்பு அதெல்லாமே அதெல்லாம் பலவிமான ஹாதி செல் அதெல்லாம் பேசியிருக்கிறேன் அப்போ அது அது அதிகமாக மக்கள் பயானில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி தான் அடுத்து இன்னொரு விஷயம் என்னெண்டா பெண்கள் இப்போ என்ன செய்வாங்கண்டா அதை அணியக்கூடிய நகைனால் எப்பயுமே பத்து போனை போட்டிருக்கிறே இல்லை அலுமாரியில் இருக்கும் நாற்பத்தஞ்சு போன இருக்கும் வாப்பா கொடுத்தது கல்யாணத்துக்கு இப்போ இதுக்கு ஜகாத் கொடுக்கணுமாண்டா தேவையில்லை நீங்கள் வருஷத்தில் ஒரு முறையோ ரெண்டு முறையோ மாற்றி மாற்றி அணிகிறீங்க ஒரு கல்யாணத்துக்கு இது இன்னொரு கல்யாணத்துக்கு இது எல்லாம் ஹலால் ஆக்கினது ஏன் நம்ம வந்து தாராளமாக அணிங்க அழக கணவனு காட்டுங்க அந்நிய ஆட்கள் காட்டாதீங்க அனுமதித்ததை ஹலால தாராளமாக என்ன செய்ய பயன்படுத்துங்க தங்கம் பெண்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குது தாராளமாக பயன்படுத்தலாம் அது ஜக்காத் கொடுக்கணும் என்று வரக்கூடிய செய்திகளில் பலவீனம் இருக்கிறது மரணித்த பிறகு என்று கேட்டுக்காங்க உயிரோடு வைக்கும் போதே கொடுக்க தேவையில்லை நினைஞ்சா கணவன் வந்து நீ வந்து நல்ல வச வசதிக்கார பொண்ணு உனக்கு நூறு பொண்ணு சந்திக்கிறாங்க வருஷா வருஷம் இருந்து எடுத்து எடுத்து கொடுத்து அவர் முடிச்சுடுவார் கடைசியில் நினைஞ்சானே அவருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நீங்க உங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பு வேற அவங்களுக்கு பொறுப்பு வேற நீங்க உங்களுக்கு ஜக்காத் நீங்க பிசினஸ் பண்றீங்க உங்களோட கையில் காசு இருக்குதுன்னா பெண்கள் பிசினஸ் எல்லாம் பண்ண கூட இல்லை ஹலாலான முறையில் அவங்க செய்ய வேண்டிய தொழில்கள் செய்யலாம் எல்லாம் அதெல்லாம் இருக்குது அனுமதி இருக்குது அப்ப காசு கையில இருக்கி சக்காத்துடைய தொகை நிசாப் அடைஞ்சு அதுக்கு ஹவுல் வருஷம் பூர்த்தி ஆனால் நீங்க செப்பரேட்டாக தனியாக ஜகாத் கொடுங்க கணவன் வேறையா கொடுப்பாரு கணவன் இப்போ உங்கள்கிட்ட கையில காசு இல்ல உங்களுக்கு ஜகாத் கடமை இல்லை அதை பத்தி எல்லாம் கேட்கவே மாட்டான் கடமை இஸ்லாத்திர கடமை எத்தனை இஸ்லாத்த கடமை எத்தனை அஞ்சா பயமாகதா என் சொன்ன ஏதாவது வேற பதில் நான் சொல்லுவேன் சில கடமை அஞ்சு தான் ஆனால் ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அது வித்தியாசமாகும் சில கட்டங்களில் பெண்களுக்கு ஒரே ஒரு கடமை தான் இயக்கும் ஒரு ஒரு சில காலங்களில் கலிமா மட்டும் தான் சில கட்டத்தில் தொழுக அவங்களுக்கு ஹராமாயிக்கும் நோம் பிடிக்கிறது ஹராமாயிக்கும் ஜகாத் கடமை இல்லாமல் வைக்கும் ஹஜ் கடமை இல்லாமல் இயங்கும் கலிமா மட்டும் இயக்கும் அப்போ பெண்ணுக்கு அஞ்சு கடமையாண்டா ஒவ்வொருத்தரை பொறுத்தும் அல் அஹ்காம் எஹ்தலிஃபுஃபில் அஸ்ஹாஸ் இது ஒரு விதி அல் அஹ்காம் எஹ்தலிப் தக்தலிப் எஹ்திலாஃபில் அஸ்காஸ் எஃத்திலாஃபில் அமாக்கின் இடங்களை பொறுத்து அப்போ இஸ்லாத்தின் கடமையில் எதுனா சட்டங்களை பொதுமைப்படுத்தி விடக்கூடாது சில சட்டங்களை இப்போ எனக்கு எத்தனை கடமை நான் எனக்கு மூணாக இருக்கலாம் என்ன ஜக்காத்தோ அல்லது ஹஜ்ஜோ கடமை இல்லாமல் இருக்கலாம் சில பொழுது ஜக்காத் கடமை ஆகிரு அப்போ வித்தியாசமாக இருக்கும் அப்போ எனவே சில கட்டங்களில் பெண்களுக்கு ஒன்று தான் கடமை ஆகியும் லாகி லாஹி ஈமான் மட்டும் தான் இருக்கும் ஹைர் அப்போ எனவே வந்து ஜக்காத்துடைய விஷயத்தில் இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது ஹைர் அந்த தங்கம் பிஸ்னஸுக்கு வியாபாரத்துக்கு வச்சுட்டு இருக்கிறாங்க அல்லது சேமிப்புக்காக வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா என்ன செய்யணும் அவங்க சக்காத்து கொடுத்து வேணும் இன்னொரு இதுடா இவர் கையில் வச்சு சக்காத்து கொடுக்க வேண்டியதுக்கா வேண்டி பொம்பளைக்கு நகையை வாங்கி கொடுத்துர்றேரு அதுவும் ஒரு வகையில் ஒரு மக்கள் ஒரு என்ன சூழ்ச்சி அல்லாக்கு தெரியும் தானே நம்ம என்ன நோக்கத்தில் செய்யணும்ண்டு நம்ம எதுவுமே தந்திரம் எதுவும் செய்யலாம் ஆனால் அல்லாக்கு தெரியும் இவ எப்படி யோசிப்பாங்க அப்படி நீங்கள் இந்த சட்டத்தை சொன்னால் அப்படி நடக்குமே எல்லாமே வந்து காசு பேங்குக்கு போகிற பதிலாக நகையை வாங்கி கொடுத்துருவாங்க அப்போ அது வந்து எல்லாருக்கு தெரியும் எதுக்காக நீ வாங்கி கொடுக்குறேன் செலவு வந்து இப்போ மனைவியை வந்து ஒரு இந்த பேங்க் மாதிரி தான் யூஸ் பண்ணுறது ஏன்னா உனக்கு எல்லாம் நகையை வாங்கி தராது ஆனால் அவருக்கு சொந்தமே இல்லை எப்போ அது பறிவோம்னு தெரியாது என்ன பிரச்சனை வந்தாலும் எடுத்து கொண்டு வைத்து அதை வித்துறது அப்படி அப்படி அது மிகப்பெரிய அணியாயம் அது அப்படி கூடாது ஹை